हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு டிமார்ட் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு தான் நம்ம வீடியோ புதுசா பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிமார்ட் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் என்னென்ன திங்ஸ் வாங்கி இருக்கோம் அப்படினு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்னைக்கு நடந்த ஒரு ஸ்டோரியை வந்துட்டு நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப உருகி உருகி சாமி கிட்ட வேண்டினா சாமி வந்து கண்டிப்பா அது கொடுப்பாங்க சோ அப்படி தான் எனக்கு இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கு அத தான் வந்து உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் கல்யாணாயி புதுசுல கல்யாண ஆயிட்டு வந்ததுல இருந்தே நான் வந்துட்டு இங்க வெளிய போனதுல தனியா நான் வந்து ஈரோட்ல இருந்தா ஈரோடுக்குள்ள எல்லாமே நல்லா சுத்தி இருக்க பட் இங்க கோயம்புத்தூர் வந்தேனே எனக்கு இங்க எதுமே தெரியாது நான் எங்கயுமே போனதுல ஹஸ்பண்ட் தான் எங்கனாலும் கூட்டிட்டு போவாங்க சோ அப்படி வந்து டிமார்ட்டும் இவருக்கு எல்லா டைமும் அவங்க தான் கூட்டிட்டு போவாங்க நான் சும்மா சும்மா நச்சிட்டே இருக்கனால இந்த டைம் நீயே போயிட்டு வா போய் பழகு அப்படி சொல்லி என்னையே நீ கணிச்சு விட்டாங்க போகும்போது எனக்கு ரூட் எல்லாம் சொல்லி விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க போகும்போது கரெக்டாக போயிட்டு நான் வந்து ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு கால் பண்ணி சொல்லிட்டேன் அப்புறமேட்டுக்கு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு நான் வடக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ வந்து நான் வந்து கடையிலேருந்து கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு வரும்போது போகிறேன் போகிறேன் வெகு தூரம் போய்கிட்டே இருக்கேன் வீடு வந்த மாதிரி தெரில அதாவது எனக்கு தெரிஞ்ச ஸ்பாட் வந்த மாதிரி தெரியல அப்படின்னா டவுட்டில் வந்து நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி நான் இப்போ எங்கே இருக்கேன் என்னுடைய லைவ் லொக்கேஷன் சென்ட் பண்ணி நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்து சொல்லுங்கள் நான் கரெக்டாக வந்துட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டேன் அப்புறம் பார்த்தா 10 கிலோமீட்டர் வந்து வேற ஊருக்கு போயிருக்கேன் அப்புறம் திரும்பி மாங்கு 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 மாங்குன்னு வந்து அப்புறம் எப்படியோ நான் இருக்க கரெக்டான வே வந்து பிடிச்சாச்சு இதில் என்னன்னா கடவுள் எனக்கு நல்லது பண்ணாருன்னு கேட்குறீங்க வேற ஒன்றும் கிடையாது நேற்று ரெண்டு நாளே என் ஹஸ்பண்ட் கிட்டே எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கு பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு உருகி உருகி சொல்லிட்டு இருந்தேன் சாமிகிட்ட பானிபூரி வேணும் வேணும் வேணும்னு எந்நேரம் குழம்பிக்கிட்டே இருந்தேன் அந்த புலம்பல் கடவுள் கேட்டுச்சு போல என்னை அதனால தப்பான வழியில் போக வச்சு அந்த இடத்துல என்னை பானிபூரி நின்று சாப்பிட வச்சு தான் என்னை அனுப்பிச்சுட்ருக்காரு நான் வந்து நானே தப்பாக போகல கடவுளே வந்து நான் பானிபூரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு என்னை வந்து தப்பான வேலை அனுப்பிச்சுக்கிட்டுருக்காரு ஸோ சூப்பராக ஒரு பானிபூரியை சாப்பிட்டு திருப்பி இந்த வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மினி குக்கர் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன் இது வந்துட்டு கிருஷ்ணா பிராண்ட்லேருந்து ரொம்ப குட்டி குக்கர் இந்த பருப்பெல்லாம் வேக வச்சுக்கிறதுக்காக பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பருப்பை வந்து என்னாட்டி அவ்வளோ பெரிய குண்டால் போட்டு வேக வைக்க முடியல அந்த 3 லிட்டர் குக்கரில் வேக வைக்க முடியல ஸோ வந்து நான் இந்த குக்கர் வாங்கிக்கிட்டேன் ரொம்ப குட்டியாக பருப்பு நம்மளாம் வேக வச்சுக்கிறதுக்கு பாப்பாவுக்கு மட்டும் இந்த செகப்பரிசி அதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இதை வாங்கிக்கிட்டேன் அடுத்து வந்து மக்கானா எப்பயும் போல் நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்க மக்கானா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வாங்கியாச்சு இது வந்துட்டு நல்ல நீளமான ப்ரஷ் வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ணுறது இது எங்கிட்ட இதுலேயே சின்னது இருக்குது பட் பெரிய வாட்டர் பாட்டிலெலாம் வந்துட்டு வாஷ் பண்ண முடியல ஸோ வந்து இந்த பெருசு வந்து வாங்கியிருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிமார்ட்டோட ஸ்பெஷல் ப்ரைஸ்ன்னு போட்டிருந்தாங்க இதோட ப்ரைஸ் வந்து 40 ருபீஸு டிமார்ட்டோட ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து 35 ருபீஸு அடுத்து இந்த குக்கரோட ப்ரைஸ் வந்து 429 ருபீஸ் ஆஃபரில் போட்டிருந்தான் 429 ருபீஸ் 429க்கு பரவாயில்ல தான் அடுத்து நம்ம மக்கானா வந்து 128 ருபீஸு அடுத்ததான் ஒரு எக் ட்ரே வாங்கினேன் என் ஆத்துக்காரருக்கு இப்போலாம் நான் வந்து தினைக்கும் முட்டை வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ஸோ வந்துட்டு நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து 6 கெப்பாசிட்டி இருக்குது அந்த ட்ரே தான் இருக்குது ஸோ வந்துட்டு இந்த ட்ரே வந்து வாங்கினேன் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 89 ருபீஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் டிமார்ட்டோட ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்துட்டு 89 ருபீஸு அப்புறம் எங்கள் தாத்தா வந்துட்டு பாப்பா வந்து வீட்டுக்கு ஃபஸ்ட்டு டைம் போகிற அப்படின்னால பாப்பாவுக்கு வந்து 1000 ரூபா பணம் வச்சு கொடுத்தாங்க சரி அந்த பணத்தை வந்து ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பாத்திரம் வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து இந்த பாத்திரம்லாம் கண்டிப்பாக நம்ம லைஃப் லாங் இருக்கும் ஸோ நம்ம வந்து அப்போ பார்த்து சொல்லலாம் இது வந்து தாத்தா எடுத்து கொடுத்தது அந்த மாதிரி எங்கள் பாட்டியோட எங்கள் பாட்டி எங்களுக்காக கொடுத்ததெல்லாம் நாங்கள் வந்து இன்னும் ஞாபகம் வச்சுருக்கோம் ஸோ அந்த ஞாபகார்த்தமாக நான் இந்த பாத்திரம்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்துட்டு 145 ருபீஸ் டிமார்ட்டோட ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்துட்டு 109 ருபீஸ் எங்கள் ரெண்டு பேர்த்து சமைக்கிறதுக்கு இது ஓகேவாக இருக்கும் அடுத்து வந்துட்டு ஒரு ஸ்டெபிலைசர் அந்த பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து 390 ருபீஸ் ப்ரைஸே வந்து 390 ருபீஸ் தான் ஓகே அடுத்ததா ஒரு கெவின்ஸ் மில்க் ஷேக் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்
ரொம்ப பிடிக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஜில்லுன்னு குடிக்க போகிறோம். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஒரு டம்ளர் மாதிரி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மெலமைனோட தான். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 149 ருபீஸ். டிமார்ட்டில் மெலமைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம இப்படியே அப்படி ஊற்றிக்கிற மாதிரி இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாப்பாவுக்கு வந்து ஒயிட் சாங்னா அங்கே வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருந்தான். எப்பயுமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. ஸோ எக்ஸ்பைரி டேட் இருக்கிறனால நான் வந்துட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. பிராண்ட் வந்துட்டு லிட்டில்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் வந்துட்டு அந்த பேபி ஒய்ஃப் ரெண்டு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக வந்துட்டு சிசர் வந்துட்டு 99 ருபீஸ், செட் ஆஃப் டூ வந்துட்டு 99 ருபீஸ். சீசர் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது, பிகாஸ் வந்துட்டு நம்ம ஹேர் கட் பண்ணுற சீசர் அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு கூடிய சீக்கிரம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்மளுடைய பியூட்டிஷியன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஸ்டாக் எதுக்கோ சும்மா சாம்பிளுக்கு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. அடுத்து நம்மளுடைய மைக்ரோ ஃபைபர், இந்த தவல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்ட. எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன், அது பழசானனால வந்து இது எடுத்தாச்சு. இதோடைய ப்ரைஸ் வந்து 79, செட் ஆஃப் 4 பீசஸ், 79 ருபீஸு. அடுத்ததான் இது வந்து ஆல்ரெடி என்னுடைய டிமார்ட் ஷாப்பிங் ஹாலில் வந்து இந்த ஜக்கு வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னோடய அண்ணி வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க, ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து இது வாங்கியாச்சு. இதோடய ப்ரைஸ் வந்துட்டு 79 ருபீஸ், ஈச் 79 ருபீஸ். என்னுடைய இதுக்கு முந்தின டிமார்ட் ஷாப்பிங் ஹால் வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதெல்லாம் தான் பாத்திரம், சின்ன சின்ன பாத்திரமாக எங்கள் தாத்தா ஞாபகத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு 79 ருபீஸ். இது வந்துட்டு ஒரு காஃபி பவுடர் குண்டா அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 350 ருபீஸ், இதோட ப்ரைஸ் வந்துட்டு 350 ருபீஸ். அடுத்து ஸ்ப்ரே பாட்டில், செடிக்கு வந்துட்டு மருந்து தெளிக்கிறக்காக இந்த ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு ஸ்க்ரப்பு. இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 59 ருபீஸு. அடுத்து நமக்கு ஜிங்கில் வந்துட்டு ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிற ஒரு இதுதான் வாங்கியிருக்கேன், பேர் தெரியல. இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ், டிமார்ட்டோட ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து 39 ருபீஸ். இதுவும் வந்துட்டு நம்ம சின்னதாக வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து இந்த வடிதட்டம், ஆல்ரெடி அந்த ஷாப்பிங் ஹாலில் போட்டிருக்கேன். இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிக்காக தான் நான் இந்த வடிதட்டத்தை மறுபடி போய் எடுத்திருக்கேன், பிகாஸ் பாப்பாவுக்கு வடிக்கிறப்போ வந்து எல்லாம் எக்ஸ்ட்ரா கீழே போய் சிந்திடுது. அடுத்து வந்து எங்கள் வீட்டில் இன்னொன்று குட்டி பாப்பா இருக்கா, அவளுக்காக வந்து பபிள்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ். அடுத்து டூத் ப்ரஷ் வந்துட்டு ஹோல்டர், இதோட இது வந்து செட் ஆஃப் டூ வந்துட்டு டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 29, ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 40 ருபீஸ். அடுத்ததாக செட் ஆஃப் 5 பென், இதோடைய ப்ரைஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம கடையில் இருக்க ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்க, இதுக்கு எந்த ஆஃபரும் கொடுக்கல. அடுத்ததாக இது நான் வந்து சீட் சேவ் பண்ணி இது இந்த இதுவும் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே என்னோடய ஷாப்பிங் ஹாலில் பார்த்துருப்பீங்க. இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எதுக்காக அப்படின்னா நான் வந்து சீட்ஸ் செடி போடுறக்காக சீட்ஸ் வந்து சேமித்து வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த க்யூட் க்யூட் டவர் பேன் இருந்துச்சு, இதோட ப்ரைஸ் வந்துட்டு 29 ருபீஸ், செட் ஆஃப் 4, நாலுமே லைட் பிங்க், அதை விட கொஞ்சம் திக்கு, அதை விட கொஞ்சம் அதை விட நல்ல டார்க் பிங்க் அந்த மாதிரி கலரில் இருக்குது, க்யூட்டாக இருக்குது. அடுத்ததான் இந்த குட்டி குட்டி லபர் பேண்டு, திரும்ப லபர் வேண்ட பிராண்ட் வந்து 29 ருபீஸ். இதெல்லாம் பார்க்கவே எனக்கு ஆசையாக இருந்துச்சு, ஸோ பாப்பாவுக்கு சின்ன வந்ததுக்கப்புறம் நம்ம போடணும் அப்படின்ட்டு நான் இப்போயே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து இந்த கோ செட்டு தான், இதோட ப்ரைஸ் வந்து 49 ருபீஸ், செட் ஆஃப் 4 பீசஸ். நாலுமே ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, குவாலிட்டி வைஸும் நல்லாவே இருக்குது. வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அதாவது இந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு ஓகேவாகவே இருக்குது. இந்த ரெண்டும் எப்படி இந்த கிளாஸோட சேர்ந்த அந்த ப்ராடக்ட் தான் இது, இது நல்லா பெருசாகவே இருக்குது. அடுத்ததா ஒரு பேக் எடுத்திருக்கேன், இங்கேருந்து பாப்பாவுக்கு கடைக்கு போகும்போதுட்டு அவளுக்கு திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறக்காக இந்த பேக் எடுத்திருக்கேன். எப்பயும் மஞ்சள் பையில் போட்டு இப்படி எடுத்துகிட்டு போவேன், ஸோ நீட்டாக இருக்கிறதுக்காக இந்த பேக் எடுத்திருக்கேன். இதோடைய ப்ரைஸ் வந்துட்டு 119.
அடுத்து நம்ம பூஜா ரூமுக்காக சில திங்ஸ் எடுத்துருக்கேன் ஒரு ஒரு விளக்கு இதோடைய ப்ரைஸ் வந்து 129 ருபீஸ் இது வந்துட்டு ஒரு மணி எடுத்துருக்கேன் இதோட ப்ரைஸும் 129 ருபீஸ் அப்புறம் இந்த மாதிரி மூணு எடுத்துருக்கேன் சந்தன குங்குமம் திருநீர் போட்டுக்கிறதுக்காக இது வந்துட்டு எடுத்துருக்கேன் எல்லாமே பித்தளையில் இதெல்லாம் வந்து ஈச் 49 ருபீஸு அடுத்ததா நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்திருக்கேன் என்ன அப்படின்னா அந்த என்னது நீங்க அந்த சொறி சொறி ஒரு பழக்குள்ள அது பேர் என்ன பலாப்பழமா ஆ பலாப்பழ சிப்ஸு அது அந்த பலாப்பழத்தை வந்துட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துச்சு இது வந்து கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல் அங்கே போனப்போ தான் சாப்பிட்டேன் இது என் கண்ணில் பட்டுச்சு ஸோ வந்து தூக்கிட்டு வந்துட்டேன் அடுத்ததாக வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருக்கேன் டிமார்ட்டில் இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த ஷார்ட் டாப் வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் சும்மா வீட்டுக்கு போடலான்ட்டு இதோடைய ப்ரைஸ் வந்து 299 ருபீஸ் டிமார்ட்டில் ஒவ்வொரு கலெக்ஷனுமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இது வந்துட்டு ஒரு என்ன பேண்ட்டு தோத்தி பேண்ட்டு கேர்ள்ஸோடைய தோத்தி பேண்ட் எடுத்திருக்கேன் இதோடைய ப்ரைஸ் வந்து 399 ருபீஸ் அடுத்ததாக எனக்கு ஒரு குர்த்தி எடுத்திருக்கேன் இதோடைய ப்ரைஸ் வந்துட்டு 299 ருபீஸ் அடுத்து நம்ம குட்டி பாப்பாவுக்கு க்யூட் க்யூட்டாக ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 199 ருபீஸ் எல்லாமே டிமார்ட்டோட ஸ்பெஷல் ப்ரைஸ் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 235 ரொம்ப க்யூட் க்யூட்டாக இருந்துச்சு ஸோ வந்துட்டு இந்த ட்ரெஸ் எடுத்துட்டேன் அடுத்து அங்கே ஷார்ட்ஸு இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அடுத்து இந்த மாதிரி டவல்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு நம்ம கிச்சன் டவல் வேணும் ஸோ இந்த மாதிரி கிச்சன் டவலில் நான் நிறைய கலர்ஸில் எடுத்திருக்கேன் இது வந்து ஈச் 30 ருபீஸ் நான் வந்து இதில் 5 டவல்ஸ் எடுத்திருக்கேன் அடுத்ததா என்ன அடுத்ததா நம்ம பாப்பாவுக்கு தான் குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதெல்லாமே டிமார்ட்டில் இது வந்து அந்த திருப்பூர் நாங்கள் வந்துட்டு அந்த திருப்பூர் அந்த அவங்க வந்துட்டு வச்சுருக்கிறதுலையே 29 தான் கொடுத்தாங்க இது வந்து டிமார்ட்லேயும் 29 தான் கொடுத்தாங்க ஸோ வந்து நான் இங்கேயே எடுத்துக்கிட்டேன் குவாலிட்டி வைஸும் நல்லா சூப்பராகவே இருக்குது நல்லா சூப்பராகவே இருக்குது ஸோ இந்த டைம் வந்துட்டு இதெல்லாம் வந்து சாம்பிளுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்து பார்த்தேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நான் டிமார்ட்டில் ட்ரெஸ் எடுத்தேன் கலெக்ஷன்ஸும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அங்கேயும் நமக்கு ட்ரையல் ரூமும் இருக்குது ஸோ வந்துட்டு நம்ம போட்டு பார்த்துட்டே எடுத்துக்கலாம் ஸோ வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவள் தான் இன்றைக்கி நம்மளுடைய ஷாப்பிங் ஹால் வந்துட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் நடுவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த இன்ஸ்பயர்டு ஸ்டோரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு உருகி உருகி வேண்டுங்க சாமி உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க என்னோட ஸ்டோரியில் அட்மையர் ஆயிருந்தீங்கன்னா நல்ல நல்ல கமெண்ட்ஸாக என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கழுவி ஊற்றணும்னு நினச்சா மனசுக்குள்ளேயே கழுவி ஊற்றிக்கோங்க பட் பிகாஸ் நீங்கள் கமெண்ட்டில் கழுவி ஊற்றிட்டிங்கன்னா என் குட்டி மனசு வலிக்கும் தென் மறுபடியும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்